ஆஸ்திரேலியாவில் கரை ஒதுங்கிய ராட்சத சிலிண்டர் இஸ்ரோவின் PSLV ராக்கெட்டின் பாகமாக இருக்கலாம் என ஆஸ்திரேலிய விண்வெளி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் ஜூரியன் பகுதியை ஒட்டிய கடற்கரையில் சமீபத்தில் ஒரு பெரிய உலோக பொருள் இருந்ததை உள்ளூர் மக்கள் கண்டறிந்தனர். இந்த உருளை வடிவ பொருள் சுமார் 2.5 மீட்டர் அகலமும் 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் நீளமும் கொண்டிருந்தது. இது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகின. ஆஸ்திரேலியாவின் இராணுவமும் ஆஸ்திரேலிய விண்வெளி நிறுவனமும் இது என்ன பொருள் என்பதை கண்டுபிடிக்க தீவிரம் காட்டிய நிலையில் தற்போது அதற்கான பதில் கிடைத்திருக்கிறது. கரை ஒதுங்கிய பொருள் இஸ்ரோவின் PSLV ராக்கெட்டின் ஒரு பகுதிதான் என ஏறத்தாழ உறுதியாகியிருப்பதாக ஆஸ்திரேலிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராட்சத உருளை வடிவிலான பாகம் குறித்து மேலதிக விவரங்கள் அறிய இஸ்ரோவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும், உள்ளூர் மக்கள் இதுபோன்ற பொருட்களை கண்டறிந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கும்படி ஆஸ்திரேலிய விண்வெளி நிறுவனம் ட்விட்டரில் கூறியுள்ளது. சந்திராயன் 3 விண்ணில் ஏவப்பட்ட சில தினங்களில் இந்த பொருள் கண்டெடுக்கப்பட்டதால் இஸ்ரோ ராக்கெட்டின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என பரவலாக பேசப்பட்டது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் வெளிநாட்டு விண்வெளி ஏவு வாகனத்தில் இருந்து ராட்சத உருளை விழுந்திருக்கலாம் என அப்போதே ஆஸ்திரேலிய விண்வெளி நிறுவனம் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தது. கண்டெடுக்கப்பட்ட உருளை வடிவ பொருள் PSLV அல்லது வேறு ஏதேனும் ஒன்றின் பாகமாக இருக்கலாம். முழுமையாக பகுப்பாய்வு செய்யாவிட்டால் உறுதிப்படுத்த முடியாது. எனினும் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் இன்னும் விவரங்களை வெளியிடவில்லை என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் முன்பு தெரிவித்திருந்தார். ஆஸ்திரேலியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனுக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் PSLV பாகங்கள் விழுவது வழக்கம் என்றும், அது நீண்டகாலமாக கடலில் மிதந்து கடற்கரையை அடைந்திருக்க கூடும் என்றும் அவர் BBC கூறியிருந்தார். அவரது கருத்தை உறுதிப்படுத்தும் வகையிலேயே தற்போது கண்டெடுக்கப்பட்ட பொருள் PSLV ராக்கெட்டின் பாகம்தான் என ஆஸ்திரேலிய விண்வெளி நிறுவனம் ஏறத்தாழ உறுதி செய்திருக்கிறது. எனினும் இது தொடர்பாக இஸ்ரோ எந்தவித அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பையும் வெளியிடவில்லை.